சென்றுமாறு மனித தமிழ் மக்களுக்கும் வணக்கம். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் அன்பாக்சிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நிறைய பேருக்கு நம்ம அன்பாக்சிங்லாம் போடுவோமானே தெரியும். இந்த மவுஸோட அன்பாக்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு முன்னாடி மவுஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேலே பட்டனை தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன் அந்த வீடியோவோட ஸோ அந்த மவுஸோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். மேலே இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, லைட்டாக கோல்டாக இருக்குது, வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நான் ஏன் இத்தனை நல்லா வீடியோஸ் போடல அப்படின்னா, அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடலன்னா லாக்டவுன், ஸோ இந்த ரூம் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க ரூம் வந்து ஃப்ரீயாக இல்லை, அதனால தான் இப்போ வந்து இந்த ரூம் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் எத்தனை நாளுக்குன்னு தெரியல. பேண்டட் சைனீஸ் ஆப் பற்றியும் ஒரு வீடியோஸ் வரும், சைனீஸ் ஆப் வெர்சஸ் இந்தியன் ஆப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பத்து வீடியோஸ் கிட்டே நான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து அப் டு டேட் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு உங்களுக்காக நான் கொடுப்பேன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பில்டுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாஸ்டிக் தான், பட் இருந்தாலும் வந்து சாலிடாக இருக்குது. ஒயர்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரக்கர்டாக யூஸ் பண்ண முடியாது. மேபி இது டெஸ்க்டாப்புன்றதுனால அந்த ஓட்டையில் அதை கொடுத்துட்டு கீழே யூஎஸ்பி கொடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஒயர் அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டிங்களா, அதனால தான். அடுத்ததாக வந்து இதோட இந்த மவுஸோட கிளிக்கர், அதெல்லாம் இதை வந்து 3000 மில்லியன் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது அந்தளவுக்கு பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல, ஏன்னா நான் அந்த அளவுக்கு கிளிக்கும் பண்ணலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று அந்த மவுஸோட ஸ்பீட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. நாங்கள் இப்படி நோக்கி அங்கே அப்படிமோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து சென்சிட்டிவ்னஸ் வந்து நான் வந்து மொபைலோட தான் யூஸ் பண்ணேன். சொல்ல வந்து ஒரு நோட் மேலே வச்சு தான் நான் மவுஸ் வந்து ட்ராக் பண்ணுவேன். அந்த நோட் வந்து சும்மா லைட்டாக டாட்னாலும் போதும், கசர் வந்து ஸ்க்ரீனில் தெரியாட்டேன். 2 நிமிஷம் டச் பண்ணல அப்படின்னா கசர் வந்து இன்விசிபிள் ஆகிடும் மொபைல்ஸ்லாம். பட் அதில் வந்து அந்த கசர் வந்து சும்மா நோட் வந்து நோட் மேலே இப்படி அடிச்சா விட போதும் கசர் வந்து அப்படியே பிளிங்க் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இதோட ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்னால எல்லா பொருளுக்குமே வந்து நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஹெல்த் சைடாகவும் வந்து அது வந்து லைட்டாக அப்படிங்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் மவுஸ் யூஸ் பண்ணுறதுனாலே இதில் இந்த மவுஸோட டிசைன்னாலே என்னென்னு தெரில, இந்த இடம் ஒரு பார்த்திங்கன்னா அதுவும் செம்ம பெயின் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப பெயினாக இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அதை வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா கை வந்துட்டு பாருங்கள் இங்கே இருக்குதா, இதே மாதிரி தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லி. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்படி தான் இருக்குது கை. நான் டேபிளில் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக என்னோடய பெட்டு தானே, பெட்டில் உட்காந்துட்டு நோட்டில் வச்சுட்டு கீழே வந்து ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக வந்து பேஸ்ட் தான். ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து என்னோடய மவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி யூஸ் பண்ணியே எனக்கு இந்த இடம் வலியுது. அதனால் வந்து நீங்கள் உங்கள் டிசைனை வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மவுஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலான்னு இருக்கோம், நடத்தலாமா வேண்டாமன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.